ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குல்ல. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதோட மருத்துவ பயன்களும் ரொம்பவே நிறையா இருக்குங்க. இதை வந்து நம்ம பார்க்கும்போது இதோட தோற்றமும் அமைப்பு புல்லு மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம கசக்கி மோந்து பார்த்தோம்னா லெமன் வாசனை நல்லா வருங்க. இப்போ தெரிஞ்சிருக்குமே இது என்ன செடின்னு, லெமன் கிராஸ் தான். ஆமாம், இந்த லெமன் கிராஸ் ஒரு ஒருத்தவங்களும் நம்ம வீட்டில் வைக்கும்போது கொசுக்கள் வராமல் பாதுகாக்கலாம். இந்த லெமன் கிராஸை அப்படியே நம்ம சாப்பிடாமல் வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது நமக்கு ஜீரண சக்தி அதிகரிக்குது. இதை பிளாக் டீயில் போட்டு குடிக்கும்போது டீயோட சுவையும் மனமும் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்களேன், இதோட பயன்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். முகப்பொலிவு, அப்புறம் நம்ம முகம் வசீகரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இலைகளை வெந்நீரில் போட்டு ஆவி பிடிக்கலாம். முகம் அவ்வளோ ஒரு பொலிவாக இருக்குங்க. இதில் வந்து விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம எண்ணெயாக செஞ்சு தசைகளுக்கு மசாஜ் செய்யும்போது தசை பிடிப்பெல்லாம் கூட குணமாகுதான். இதை ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இந்த லெமன் கிராஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இவ்வளோ மருத்துவ பயன்கள் நிறைந்த செடியை நம்ம வீட்டில் எப்படி வைக்கலாம், எப்படி பராமரிக்கலான்றதை சொல்கிறேன். வாங்க கேட்கலாம். வாங்க இந்த செடியை வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லெமன் கிராஸ் எடுத்துக்கோங்க, ஒரு மண் தொட்டி எடுத்துக்கோங்க, அதில் எரு கலந்த மண்ணை போட்டுக்கோங்க. இந்த செடியை வச்சுட்டு மண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து மொட்டை மாடியிலையோ இல்லைன்னா பால்கனிலேயோ வைக்கலாம். இதுக்கு டைரக்ட் சன்லைட் வேணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெளிச்சமும் காற்றோட்டமும் இருந்தாலே இந்த செடி நல்லா வரக்கூடியது. ஒன்று வச்சாலே இது வீடு ஃபுல்லாக வந்துடுங்க. இதோட மருத்துவ பயன்கள் ரொம்பவே நிறையா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.